உலகத்தில் ஏழு அதிசயங்கள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் எனக்கு ஒரே ஒரு அதிசயம்தான், அது என் தாய்மொழி தமிழ்தான். ஹாய் நண்பா, இப்போ நம்ம தமிழ் உருவான வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. தமிழ் உருவான வரலாறு. ஆம், தமிழ் என்று நாம் உச்சரிக்கும் பொழுதே நமக்குள்ளே ஒருவித பெருமையும் ஒருவித திமிரும் கர்வமும் நாம் உணர்வதை அறிவோம். அந்த பெருமை எப்பொழுது உருவானது, எப்படி உருவானது என்பதை நாம் இப்பொழுதே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, தமிழின் காதல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே உருவான மொழிதான் தமிழ், நம் தாய்மொழி. ஆம், உலகில் முதன் முதலில் மனிதன் தோன்றிய பிறகு மூவகை சுட்டொளி சொற்களால் மட்டுமே கருத்துக்களை பரிமாறும் ஊமையர்களாகவே வாழ்ந்தனர். பிறகு அந்த மூவகை சுட்டொளிகளிலிருந்து சொற்கள் தோன்றியதே தமிழ்மொழி. தமிழ்மொழி ஒரு தன்னிச்சையான மொழி, எந்த ஒரு மொழியின் துணையின்றி தனித்தே சிறப்பு வாய்ந்தது. தமிழ்மொழியின் உதவியால் பிரிந்ததே மற்ற மொழிகளாகும். அதனாலே தமிழ்மொழி எப்பொழுதும் செம்மொழி. தமிழ் தோன்றிய இடம் மற்றும் தமிழனின் பிறப்பிடம் குமரிக்கண்டமே. ஆம், குமரிக்கண்டம் என்று அழைக்கப்படும் பழந்தமிழ் நாடு மற்றும் குமரி மாந்தனின் லமுரியா கண்டம். ஆம், ஆஸ்திரேலியாவையும் தென்னாப்பிரிக்காவையும் இந்தியாவையும் இணைத்து கொண்டிருந்த பெரும் நிலப்பரப்பே குமரிக்கண்டம். அங்கு தமிழே ஆட்சி மொழி. இப்பொழுது நாம் பழம்பெரும் காப்பியம் என்று கூறும் தொல்காப்பியமே பழந்தமிழ் நாட்டில் வாழ்ந்த குமரி மாந்தனின் காலத்தை விட பல்லாயிரம் ஆண்டுகள் பிந்திய காப்பியமாகும். தொல்காப்பியம் தோன்றிய காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கும் கிமு 5ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலமாகும். தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழ்மொழி மிக சிறப்புற்று இருந்தது மற்றும் சிறப்பு மிக்க தமிழ் இலக்கியங்கள் பல இருந்தன. ஆனால் அங்கு 4 முறை ஏற்பட்ட பெரும் கடல் கோள்களால் குமரிக்கண்டமே நீரில் மூழ்கி அழிவுற்றது. இதனை முச்சங்க வரலாற்றாலும் சிலப்பதிகார உரைகள் மற்றும் தேவநாய பாவனர் எழுதிய முதற் தாய்மொழி என்ற நூல்களின் மூலம் நாம் அறியலாம். திரை கடலோடியம் திரவியம் தேடு என்ற ஔவையாரின் வரிகளுக்கு ஏற்ப தமிழன் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் வாணிபம் செய்து குடியேறினான். வெளிநாடுகளில் குடியேறி தம் தாய்மொழி தமிழை வளர்த்தான். உலகம் விஞ்ஞானத்தின் உச்சத்தை எட்டினாலும் மனிதன் வாழ்விற்கு மெய்ஞானமே சிறந்தது என்று கூறி வாழ்ந்து காட்டுபவனே நம் தமிழன். 247 எழுத்துகளில் உலகையே கட்டிணைத்த மொழி நம் தமிழ்மொழி. உலகில் உள்ள 235 நாடுகளில் 144 நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் மற்றும் தமிழ் சங்கங்களும் இருக்கின்றன. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளில் தமிழை ஆட்சி மொழியாக அறிவித்துள்ளனர். உலகமே வியக்கும் வண்ணம் எண்ணிலடங்காத கருத்தை தமிழ் காப்பியங்கள் எடுத்துரைத்து வரலாற்றில் சிறப்புற்று விளங்கியது. அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் அறிவுக்கு அறிவு சேர்த்து மகிழ்ந்தவன் நம் தமிழன். எடுத்துக்காட்டாக திருக்குறள், தொல்காப்பியம், 5 பெருங்காப்பியங்கள், 5 சிறுங்காப்பியங்கள், 15 மேற்கணக்கு நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள், இலக்கியங்கள், மருத்துவம், வீரம், வரலாறு, செல்வம், போர்த்திறன் போன்றவற்றை அனைத்திற்கும் பழங்காலத்தே படைப்பு கண்டவன் நம் தமிழனே. இது கதையல்ல, வரலாறு. தமிழ்மொழியே எங்களின் பேச்சாம், தமிழ்மொழியே எங்களின் மூச்சாம். தமிழ்மொழியை வளர்ப்போம், தமிழராய் பெருமை கொள்வோம். வரலாறு தொடரும். தமிழன் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்றும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றும் சிறப்புமிகு வாழ்கிறான். சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சியில் பழந்தமிழர்களே ஆதி மனித இனம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. உலக மக்களின் டிஎன்ஏ அதாவது மரபணு சோதனையில் 25% தமிழர்களுடையது. அவை ஆதிகால மனிதனின் மரபணுக்களோடு ஒப்பிடப்பட்டது. ஆதி மனிதனின் மரபணுக்களும் தமிழர்களின் மரபணுக்களும் அதிகளவில் ஒத்துப்போனது தெரிய வந்துள்ளது.
தமிழனின் அணுவை துளைத்து ஏழு கடலில் புகட்டி என்ற வாசகம் நவீன உலகத்தை ஆச்சரியமடைய வைத்தது. ஏனெனில் இப்பொழுது காணும் பல்வேறு தொழில்நுட்ப மருத்துவ சிறப்புகள் அக்காலத்திலேயே பழந்தமிழருடைய காலத்தில் இருந்துள்ளது. தமிழன் கை வைத்த இடமெல்லாம் பொன் என்பது போல அவர்கள் கட்டிய கட்டிடங்களும் வரலாற்றில் பேசப்படுகிறது. ஒரே கல்லில் செய்யப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலும் அதன் ராஜகோபுரத்தையும் எடுத்துக்காட்டாக கூறலாம். மற்றும் மொகஞ்சதரோ போன்ற பல வரலாற்று நாகரிகம் பொருந்திய கட்டிடங்களுக்கு அடித்தளம் அமைத்தவர்கள் பழந்தமிழர்களே. உலகம் முழுவதும் தமிழர் பரவி வாழ்ந்தாலும் அவர்களது தாயகம் தமிழ்நாடும் தமிழ் ஈழமே. தமிழ்நாட்டின் ஆதிச்ச நல்லூரில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் எடுக்கப்பட்ட மண் பாண்டங்கள் கிமு 1000 ஆண்டு காலத்தை சேர்ந்தவை. இவை தமிழர்கள் இங்கு வாழ்ந்ததற்கான சான்றாக விளங்குகின்றன. தமிழரின் பண்பாடுகளை கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, நாடகக்கலை, இசைக்கலை, ஆடற்கலை, தற்காப்புக்கலை, யோகக்கலை, திரைப்படக்கலை, நகைச்சுவை, பேச்சுக்கலை என்று வரிசைப்படுத்தலாம். தமிழ் மற்றும் தமிழரின் பெருமையாக உலகம் முழுவதும் பொதுமறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்குறள் விளங்குகிறது. நாம் ஏன் திராவிடர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் தெரிந்து கொள்வோம். நாம் தாய்மொழியாம் தமிழுடன் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் துளு இந்த மொழிகள் பேசுபவர்களையே திராவிடர்கள் என்று விளிக்கப்படுகிறது. நமது தென்னிந்தியாவில்தான் முதல் முறையாக இந்தியர்கள் உருவானார்கள். அதன் பின்னரே வட இந்தியாவில் மக்கள் குடியேறத் தொடங்கினர். இதனை புதிய மரபியல் ரீதியிலான ஆய்வு தெரிவிக்கிறது. கல் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி நாம். இது நமது நாடு, நமது மண், நமது மொழி என்ற பெருமையை கட்டி காப்பது நமது கடமையாகும். நம் தாயை மதிப்பது போல் நம் தாய் மொழியையும் மதிப்போம். தமிழிலேயே பேசுவோம். தமிழராய் பிறந்ததற்கு பெருமை கொள்வோம். தாய் எங்கள் தமிழ் நாடே. இது கதையல்ல, வரலாறு. தமிழ் மொழி எங்களின் பேச்சாம், தமிழ் மொழியே எங்களின் மூச்சாம். தமிழ் மொழியை வளர்ப்போம், தமிழராய் பெருமை கொள்வோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கோம் காணோம் என்று தமிழ்மொழியின் சிறப்பை பாரதியார் கூறினார். இங்கு தமிழும் தமிழினனும் என்றுமே வீழாமல் தனி சிறப்புடன் என்றுமே நிலைத்திருக்கும். நன்றி.